வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். இதில் எடுத்துக்காட்டு 8 இல் 18 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y² + 2xy மற்றும் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு காஸ் டி, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் டி. டி பிலாங்ஸ் டு 0.2π. டியோட மதிப்பு 0 to 2π இருக்கும். எந்த இடைவெளி? க்ளோஸ் ப்ராக்கெட், மூடிய இடைவெளி என்ற சார்பிற்கு df by dt equal to dou f by dou x into dx by dt plus dou f by dou y into dy by dt என்பதை சரிபார்க்க. இந்த சார்புக்கு இந்த இதை நம்ம சரிபார்க்கணும். புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மேற்கண்ட தேற்றத்தை சரிபார்க்க கொடுத்துருப்பாங்க. அந்த தேற்றத்தில் w பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க. நமக்கு சார்பு f-ல் இருக்கனால தேற்றத்தை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டோம், f வர மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம், சரியா? இப்போது இடது பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம், வலது பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிக்க, ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா இது வந்து நிரூபிக்கப்பட்டது, சரிபார்க்கப்பட்டதுன்னு அர்த்தம், சரியா? பாருங்கள், கொடுத்திருந்த சார்பு எடுத்து எழுதிட்டோம். இடது பக்கத்தில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது df by dt. அப்போ டியை பொறுத்து வகையிடணும். அப்போ இந்த xy இருக்க இடத்துக்குலாம் நம்ம மாற்றிக்க வேண்டியதான். எக்ஸோட மதிப்பு என்ன? காஸ் டி. ஒய்யோட மதிப்பு என்ன? சைன் டி. மாற்றிக்கலாமா? அப்போது f ஈக்குவல் டு f ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக என்ன? காஸ் டி. ஒய்க்கு பதிலாக சைன் டி ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக காஸ் டி. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால இங்கே ஸ்கொயர் போட்டுங்க, மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஒய், ஒய்க்கு பதிலாக சைன் டி, இங்கே ஸ்கொயர் இருக்குது அதனால் ஸ்கொயர் போட்டுருவோம். ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக காஸ் டி, ஒய்க்கு பதிலாக சைன் டி, சரியா? எஃப் ஆஃப் காஸ் டி கமா சைன் டி. இப்போ இதை நம்ம வகையிட போகிறோம். எதை பொறுத்து வகையிட போகிறோம்? டிஐ பொறுத்து வகையிட. அப்போது df by dt, df by dt இதான் என்னது நமக்கு தேவையான இடது பக்கம். பாருங்கள், இடது பக்கம் இது மட்டும்தானே இருக்குது. இதை நம்ம டீயை பொறுத்து வகையிட போகிறோம். என்ன வரும் பாருங்கள், முதல்ல அடுக்கு, அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணோம். அடுக்கு முன்னால் கொண்டு வந்து அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணால் அடுக்கு 1 இருக்க அர்த்தம், சரியா? இப்போது அடுக்கை தான் நம்ம வகையிட்டிருக்கோம். இப்போ காசை வகையிடணும். காசை வகையிட்டால் மைனஸ் சைன், அப்போ மைனஸ் சைன் டி, சரியா? இப்போ இங்கே வாங்க, மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீயை வகையிட போகிறோம். டீயை பொறுத்து முதல்ல அடுக்கு, அப்போ அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும், சரியா? பாருங்கள், அடுக்கு 1 வந்துருச்சா? இப்போது சைனை மைனஸ் சைனை வகையிடணும். சைனை வகையிட்டால் காஸ், காஸ் டி ப்ளஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த இடத்துல யூவி ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஃபார்முலா என்ன? UV the whole dash equal to UV dash plus VU dash, சரியா? பாருங்கள், யூன்றது காஸ் டி, வின்றது சைன் டி. யூவை நம்ம அப்படி வச்சுக்கணும். யூன்றது என்னது? காஸ் டி. அப்படி வச்சுக்கலாமா? சைன் வியை நம்ம வகையணும். சைன் டியை வகையிட்டால் காஸ் டி ப்ளஸ் ஃபார்முலா இருக்க ப்ளஸ் வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வின்றது சைன் டி, அப்படியே வச்சுக்கலாம். யூவை வகையணும். யூன்றது என்னது? காஸ் டி. காஸ் டியை வகையிட்டோம்னா மைனஸ் சைன் டி, மைனஸ் சைன் டி, சரியா? இதை இப்போ நம்ம சுருக்க போகிறோம். சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு பாருங்கள், மைனஸ் முன்னால் கொண்டு வந்துருமா? மைனஸ் 2 காஸ் டி இன்ட்டு சைன் டி மைனஸ் 2 2 4 சைன் டி இன்ட்டு காஸ் டி. அதுக்கடுத்து பாருங்கள், காஸ்டியும் காஸ்டியும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் டி. இந்த ரெண்டு இருக்கா, அந்த ரெண்டை உள்ளே பெருக்கணும்னா 2 காஸ் ஸ்கொயர் டி. புரியுதா? பாருங்கள், காஸ்டிங் காஸ்டிங் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் டி. இங்கே ரெண்டு இருக்குது, ரெண்டு பேருக்குமா 2 காஸ் ஸ்கொயர் டி. ப்ளஸ்ஸையும் மைனஸும் பேருக்குனா மைனஸு, இந்த 2 இங்கே வந்துருமா, உள்ளே பெருக்குமா, உள்ளே வந்துடும். சைன் டியும் சைன் டியும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் டி. இந்த ஸ்டெப் புரியுதா? பாருங்கள், காஸையும் காஸையும் பெருனா காஸ் ஸ்கொயர் டி, ரெண்டை உள்ளே பெருக்கினா 2 காஸ் ஸ்கொயர் டி. ப்ளஸ்ஸையும் மைனஸும் பண்ணால் மைனஸு, சைன் டியும் சைன் டிம்னா சைன் ஸ்கொயர் டி. இந்த ரெண்டை உள்ளே பெருக்குனா இந்த 2 இங்கே வந்துடும், சரியா? இதான் என்னது நமக்கு தேவையான. சுருக்கலாம், இந்த ஸ்டெப்பு சுருக்கணும். பாருங்கள், மைனஸ் 2 காஸ் டி சைன் டி, மைனஸ் 4 சைன் டி காஸ் டி. சைன் டி காஸ் டினாலும் காஸ் டி சைன் டினாலும் 2 ஒன்று தான். இங்கே மைனஸ் 2 இங்கே மைனஸ், அப்போ என்ன வரும்? மைனஸ் 6 காஸ் டி இன்ட்டு சைன் டி ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டி, சரியா? இதான் நமக்கு தேவையான ஆன்சர் 1.
இப்போது இடது பக்கத்தை முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் வலது பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், தோ எஃப் பை தோ எக்ஸு, டிஎக்ஸ் பை டிடி, தோ எஃப் பை தோஒய், டிஒய் பை டிடி, எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சலாமா? முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது தோ எஃப் பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்குது பாருங்கள் எஃப், இதை தான் நம்ம வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து பகுதி வகைகள். அப்போ எக்ஸ் மட்டும்தான் சாரும், மிச்சம் எல்லாமே மாறிலி. எக்ஸ் ஸ்கொயராக எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா ரெண்டு எக்ஸு மைனஸ், இது ஃபுல்லாக ஜீரோவாக மாறிடும். அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள் ரெண்டு அப்படியே வந்துடுமா, ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடும். எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையிட்டால் ஒன்று, ஒய்ன்றது மாறிலி பெருக்கிறதுனால அப்படியே வந்துடும். இதுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள், ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒன்றா ரெண்டு ரெண்டு ஒய், சரியா? அதுக்கடுத்தது தோ எஃப் பை தோ ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு, இதை ஒய்யை பொறுத்து வகையிட போகிறோம். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து மாறிலி வகையிட்டால் ஜீரோ மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துடும். ஒய் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து வகையிட்டோம்னா ரெண்டு ஒய்யி ரெண்டு ஒய்யி ப்ளஸ் ரெண்டு எக்ஸு அப்படியே வந்துடும், ரெண்டு எக்ஸ் அப்படியே வந்துடும். ஏன்னா எக்ஸ் மாறிலி பெருக்கலுக்குனா அது அப்படியே தான் வரும். ஒய்யை ஒய்யை பொறுத்த வகையிட்டால் ஒன்று, சுருக்கிடலாமா? மைனஸ் ரெண்டு ரெண்டா நான்கு ஒய் ப்ளஸ் இரண்டு எக்ஸு, முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள் அதுக்கடுத்தது இங்கே எக்ஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆஃப் டினாலும் எக்ஸ் நாள் ஒன்று தான் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி, இதை டீயை பொறுத்து வகையிட போகிறோம். டிஎக்ஸ் பை டிடி dx பை டிடி, காஸ் எக்ஸை வகையிட்டோம்னா காஸ் டியை வகையிட்டோம்னா மைனஸ் சைன் டி மைனஸ் சைன் டி. அதுக்கடுத்து ஒய் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு அதாவது ஒய் ஆஃப் டி, ஒய் ஆஃப் டினாலும் ஒய்னாலும் ஒன்று தான், என்ன இருக்குது சைன் டி சைன் டி வகையிட போகிறோம். எதை பொறுத்து? டிஐ பொறுத்து. அப்போ டிஒய் பை டிடி சைன் டியை வகையிட்டோம்னா காஸ் டி. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த வலது பக்கம் இருக்கிற அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதுவோம். என்ன இருக்குன்னா தோ எஃப் பை தோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் தோ எஃப் பை தோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி, இதான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம் பாருங்கள். ஈக்குவல் டு தோ எஃப் பை தோ எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்குது, என்ன இருக்குது ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் பை டிடியோட மதிப்பு மைனஸ் சைன் டி, சரியா? ப்ளஸ் தோ எஃப் பை தோ ஒய், தோ எஃப் பை தோ ஒய் மதிப்பு இங்கே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு. இதை நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டு எக்ஸு மைனஸ் நாலு ஒய்னு எழுதிக்கிட்டாலும் கரெக்டாக தான், ரெண்டு ஒன்று தான். மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்னாலும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ரெண்டும் ஒன்று தான். இன்ட்டு டிஒய் பை டிடி, டிஒய் பை டிடியோட மதிப்பு காஸ்டி, சரியா? இப்போ இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு இதே ஆன்சர் வந்துடும். பெருக்கலாமா பாருங்கள். அதுக்கு முன்னால் இந்த எக்ஸ் ஒய்க்கெலாம் நம்ம மதிப்பை மாற்றணும். எக்ஸோட மதிப்பு என்ன? காஸ்டி. ஒய்யோட மதிப்பு சைன் டி. மாற்றிக்கலாமா? அப்போ இரண்டு எக்ஸுக்கு பதிலாக காஸ்டி ப்ளஸ் இரண்டு ஒய்க்கு பதிலாக சைன் டி, சரியா? இன்ட்டு மைனஸ் சைன் டி ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடும், ரெண்டு இன்ட்டு எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக காஸ்டி மைனஸ் நாலு அப்படியே வந்துடும், ஒய்க்கு பதிலாக சைன் டி இன்ட்டு காஸ்டி இன்ட்டு காஸ்டி. இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் சைன் டியை உள்ளே பெருக்க போகிறோம். அப்போது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ மைனஸா மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துடும். சைன் டியும் காஸ்டியும் பெருக்குனா காஸ்டி இன்ட்டு சைன் டி, சரியா? ப்ளஸ்ஸே மைனஸ் தான் மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துடும். சைன் டியும் சைன் டியும் பெருக்குன்னா சைன் ஸ்கொயர் டி. அதுக்கடுத்தது இதை பெருக்கினா இப்போது காஸ்டியை உள்ளே பெருக்க போகிறோம். ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடுமா, காஸ்டியவும் காஸ்டியும் பெருக்குன்னா காஸ் ஸ்கொயர் டி. அதுக்கடுத்தது ப்ளஸ்ஸே மைனஸ் தான் மைனஸ்ஸு நாலு, சைன் டியும் காஸ்டியும் பெருக்குன்னா சைன் டி இன்ட்டு காஸ்டி, சரியா? இப்போ பாருங்கள் சுருக்கிடலாம். ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு காஸ்டி சைன் டி, மைனஸ் நாலு சைன் டி காஸ்டி, சைன் டி காஸ்டினாலும் காஸ்டி சைன்னால் ஒன்று தான். இங்கே மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் நாலு, அப்போ என்ன வரும் மைனஸ் ஆறு காஸ்டி இன்ட்டு சைன் டி. அதுக்கடுத்து பாருங்கள் இது எழுதிடலாமா, ப்ளஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் டி. அதுக்கடுத்து இது எழுதிடலாமா, மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் டி. இதான் என்னது நமக்கு தேவையான ரெண்டாவது ஆன்சர், வலது பக்கத்தோட ஆன்சர். பாருங்கள் இடது பக்கத்தோட ஆன்சர் என்ன இருக்குது, மைனஸ் ஆறு காஸ்டி சைன் டி,
மைனஸ் ஆறு காஸ் டி சைன் டி. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, ப்ளஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் டி, ப்ளஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் டி. சரியா வந்துருச்சா? தேர்ஃபோர் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து, ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எது சரிபார்க்கப்பட்டது, அந்த தியரம் அந்த ஃபார்மில் இருக்குல்லையா, அதை எடுத்து அப்படி எழுதுங்க. என்ன இருக்குது, df by dt equal to dou f by dou x into dx by dt plus dou f by dou y into dy by dt என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா, சரிபார்க்கப்பட்டது, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.